ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கிறோம்னா, மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பு சட்டத்தினுடைய வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகளுடைய அமர்வில் இன்றைய தேதியில் விசாரணைக்கு வந்தது. இன்றைய தேதியில் என்ன விவாதங்கள் நடைபெற்றது, அடுத்த விசாரணை எப்போது நடைபெறும், அது குறித்த தகவலை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, இன்னும் ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்பில் 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கேஸ் ஸ்டேட்டஸ் எதில் செக் பண்ணோன்னா, சர்வீசஸில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் கேஸில் போய்ட்டு மதுரை பெஞ்சுனா மதுரை பெஞ்சு, சென்னைனா பிரின்சிபல் சீட், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் மூணு ஆப்ஷன் வரும், மூணு விதமாக நம்ம கேஸை சர்ச் பண்ணலாம். ஒன்று வந்து கேஸ் நம்பரை வச்சு, இன்னொன்று ஃபைலிங் நம்பர், இன்னொன்று சிஎன்ஆர் நம்பர். இப்போ நம்ம செக் பண்ண போகிறது ரிட் பெட்டிஷன் கேஸ் நம்பரை வச்சு. அதில் டைப் வந்து ரிட் பெட்டிஷனுங்கிறதுனால டபிள்யூபி டைப் பண்ணி ரிட் பெட்டிஷன் செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம செலக்ட் செக் பண்ண போகிற கேஸோட நம்பர் வந்து 10-291, இயர் வந்து 2022. டெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிடுங்க, கேப்சா கோட 269312556. ஓகே, இன்றைய தேதியில் வந்து அரசு தரப்புலேருந்து எந்த விவாதங்களும் வைக்கல, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து அவங்களுடைய வாதங்களை முன்வைத்தாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கேஸ் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் எந்தெந்த தேதியில் விவாதங்கள், அதாவது ஆர்குமெண்ட் நடந்தது, அதை எந்த தேதிக்கு ஒத்தி வைத்தாங்க, அதனுடைய முழு விவரங்களும் இருக்கும். இது வரைக்கும் இது இந்த வழக்கு சம்மந்தமாக இடைக்கால உத்தரவு இல்லை ஏதாவது உத்தரவுகளோ ஆர்டரோ ஏதாவது ஸ்டே ஏதோ பிறப்பிருந்தால் அந்த முழு டாக்குமெண்ட்டும் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் எல்லாம் ரைட் சைடில் எந்தெந்த தேதியில் எந்த ஜட்ஜ் வந்து பிறப்பித்தாங்கன்னு சொல்லி இருக்கும். அந்த லிங்கை பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த உத்தரவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த கேஸ் என்றைய தேதியில் விவாதத்துக்கு வந்தது, எந்த தேதியில் நடைபெற்றதுன்னு சொல்லி இதில் டீட்டெயில் இருக்கும். இன்றைய தேதியில் நடைபெற்றது, அடுத்த ஹியரிங் வந்து நாளைக்கு தான் நடக்க இருக்குது. அந்த டீட்டெயில் இன்னும் அப்டேட் பண்ணல, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. இன்றைய தேதியில் என்ன விவாதங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தாங்கன்னா, அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டம் வந்து வேண்டாம் என்றும், சர்பதிவாளர் மற்றும் மாவட்ட பதிவாளருக்கு இந்த சட்டத்தின்படி அதிகாரம் கொடுக்கக்கூடாது எனவும், இந்த சட்டத்திற்கு எதிராக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணமா அல்லது மோசடி அல்லாத ஆவணமா என்பதை நிரூபணம் செய்வதற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. ஒரு அரசு அலுவலர் அதாவது அதிகாரி ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் அல்லது மோசடி அல்லாத ஆவணம் என அவரால் எப்படி அவரால் உத்தரவு கூற முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. எனவே உரிமையல் நீதிமன்றம் மட்டுமே ஒரு ஆவணத்தை விசாரணை செய்து அதன் அடிப்படையில் மட்டுமே அந்த ஆவணம் மோசடி ஆவணமா அல்லது மோசடி அல்லாத ஆவணமா என்று உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்தாங்க. அதே போல் ஒரு மோசடி ஆவணம் பதியப்பட்டு அந்த மோசடி ஆவணத்தை வைத்து பல தொடர்ந்து ஆவணங்கள் பதியப்பட்டு இருக்கும், அதனைத் தொடர்ந்து அந்த சொத்து உரிமையும் அதாவது பட்டா சொத்து உரிமையும் தொடர்ந்து மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்நிலையில் ஒருவர் மோசடி ஆவணத்திற்கு வைத்துக்கொண்டு ஒரு சொத்துரிமை மாற்றம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பல சொத்து உரிமை மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய புகார் மனு செய்யும் போது அந்த மோசடி ஆவணத்தையும் அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட சொத்து உரிமை மாற்ற ஆவணங்களையும் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்தால் அல்லது அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்வதற்கோ அல்லது அந்த ஆவணங்களை ரத்து செய்யாமல் இருப்பதற்கோ இந்த சட்டத்தில் வந்து தெளிவாக கூறப்படவில்லை. அதாவது பர்டிகுலர் பீரியடுக்கு முன்னாடி உள்ளதா எந்தெந்த ஆவணங்களை அவங்க ரத்து பண்ணலாங்கிறது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும், மோசடி ஆவணத்தை மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று இருக்கும்போது ஒரு மோசடி ஆவணத்தை தொடர்ந்து
அதன் கீழ் தொடர்ந்து பதியப்பட்ட, அதாவது ஒரு டாக்குமெண்ட் தப்பாக பதிஞ்சிட்டாங்கன்னா அதை வைத்து தொடர்ந்து பதியப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்யலாமா ரத்து செய்யக்கூடாதா என்பதை பற்றி இந்த சட்டப்பிரிவில் 77 தமிழக அரசு கொண்டு வந்த இந்த சட்டப்பிரிவில் வந்து தெளிவாக எதிலுமே குறிப்பிடப்படவில்லை என்று தங்களுடைய வாதத்தை முன்வைத்தாங்க. ஒரு டாக்குமெண்ட் தப்பாக பதிஞ்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அதை கொண்டு நிறைய டாக்குமெண்ட் தப்பு தப்பாக இருக்கும். இதில் ஒரு டாக்குமெண்ட்டை ரத்து பண்ணியாச்சுன்னா அடுத்தடுத்த ஆவணங்களையும் ரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது எதுவுமே தெளிவாக குறிப்பிடலன்னு சொல்லி அவங்களோட வாதத்தை இன்றைக்கி முன் வச்சாங்க. ஒரு ஆவணமானது மோசடி ஆவணம் என்று கண்டறியப்பட்டால் அந்த மோசடி ஆவணத்தை பதிவு செய்த பதிவாளர் மீது தமிழக அரசு கொண்டு வந்த புதிய சட்டப்பிரிவு 81A-இன்படி அவரை குற்றவாளி, அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வழக்கு பதியப்படும். அப்படி இருக்கும்போது அந்த சற்பதிவாளரிடமே அந்த ஆவணம் மோசடி ஆவணமா அல்லது இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது என்று இன்றைய விசாரணையில் தங்களுடைய வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் இந்த சட்டம் கொண்டு வந்தால் சற்பதிவாளரிடம் அவர்கள் எந்த, அதாவது சப்ரிஜிஸ்டர் எந்த ஒரு விசாரணையும் பண்ணக்கூடாது. அவங்க எந்த ஒரு ஆவணத்தையும் அவங்ககிட்டே கொண்டு அந்த இது கொடுக்கும்போது அவங்களே ஒரு விசாரணை இல்லாமல் கூட டாக்குமெண்ட் ஏதாவது ரத்து பண்ணிடுவாங்க. மேலும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரம் சம்பந்தமாக உரிமையல் நிமித்தத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது சம்பந்தமாக ஒரு புகார் மனுவை மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்யும் போது ஒரே பிரச்சனை சம்பந்தமாக ஒரே ஆவணம் சம்பந்தமாக இரண்டு இடங்களில் விசாரணை நடைபெறுவது சரியாக இருக்காது. ஏற்கனவே நிறைய வழக்குகள் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ இந்த புதிய சட்டம் வந்ததுனால இது இந்த சட்டப்பிரிவை வச்சு நிறைய பேர் திரும்பவும் மாவட்ட பதிவாளர்கிட்ட மனு கொடுத்தாங்கன்னா ஒரே டாக்குமெண்ட்டுக்காக ஒரே விஷயத்துக்காக ரெண்டு இடத்துல வழக்கு நடைபெற்றால் சரியாக இருக்கான்னு சொல்லியும் ஒரு கருத்தை இன்றைய தேதியில் அவங்க முன்வைத்தாங்க. அதே போல் உரிமையல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர் இந்த சட்டப்பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளரிடம் மனு செய்யும் வகையில் இருக்கிறது. அவங்க கோர்ட்டில் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட இங்கே வந்து அவங்க மனு செய்யலாங்கிற வகையில் இருக்குது. இந்த சட்டப்பிரிவில் லிமிட்டேஷன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது எந்த ஒரு காலத்திலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி ஆவணங்களையும் ரத்து செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் புகார் மனு செய்ய முடியும் என்று இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து காட்டி இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த சட்டம் தேவையில்லை, இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட சொத்தின் பெருமுதலாளியினுடைய வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம் முன்பாக இந்த குறைபாடுகள் எல்லாம் முன்வைத்தாங்க. இந்த வாதத்தை இன்னைக்கு முன்வைத்த பிறகு மாண்புமிகு நீதியரசர் வந்து இந்த விசாரணையை 4 தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அதாவது இன்றைய தேதியில் வந்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் மட்டுமே அவங்களுடைய வாதத்தை முன்வைத்தாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இனிமேல் இதுக்கான ஆர்குமெண்ட்டை மேபி நாளைக்கே வைக்கலாம், இல்லை இன்னும் அவங்களுடைய எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞர் வாதங்கள் முடிந்த பிறகும் வைக்கலாம். நாளை தேதியினுடைய அப்டேட் கிடைத்த பிறகு கண்டிப்பாக இன்னொரு காணொலி பதிவேற்றம் பண்ணுகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.